வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மடிப்பாக்கம்லேருந்து வேப்பூர் வரைக்கும் போகிறேன். எஸ் ஸோ டாமினர் வந்து லாங் ட்ரிப் எடுத்துகிட்டு போகிறேன், கிட்டத்தட்ட ஒரு அப் அண்ட் டவுன் 500 கிலோமீட்டர். ஸோ டூரிங் ரிவ்யூ பண்ணலான்ட்டு அண்ட் அடையார் ஆனந்த போன் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம், வாங்க போகலாம். ஆக்சுவலாக ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் தான் இருக்குது, நான் போயிட்டு ஃபியூல் ஃபில் பண்ணணும். நான் வந்து மைலேஜ் டெஸ்ட்டும் பண்ணிடுறேன். ஸோ டாமினார் வெர்சஸ் RR 310 வீடியோ நாங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், அது மேலே வர ஐக்கானில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பைக் வந்து இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து டைம் 4:40. எஸ் ஸோ சன்செட் ஆக போகுது கூடிய சீக்கிரம். நைட்லேயும் நான் ரைட் பண்ணுவோம், ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 4 hours ஆகும் போகிறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஓகே, சூப்பர். கார்டு கார்டு. ஸோ 9 லிட்டர் 702 ருபீஸ் கரெக்டாக இந்த தழும்பு தழும்பு அடிச்சிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து நான் ஏர் அடிக்க போகிறேன். ஆக்சுவலாக கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 29 PS, பேக்கில் வந்து 32 PS பில்லியனோட இருந்தால். ஸோ நான் பில்லியனோட தான் ரைட் பண்ணுறேன், பார்க்கலாம் கம்பெனி நார்ம்ஸ் படி நம்ம ஏர் அடித்தா எந்த அளவுக்கு சிட்டியில் மைலேஜ் கிடைக்குது, எந்த அளவுக்கு வந்து ஹைவேல மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் வந்து டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட செம டிராஃபிக்காக இருக்கும் இந்த டைம், ஆஸ் யூஸ்வல் 450 டைம் இப்போது. ஸோ வண்டலூர்லாம் தாண்டி குடோஞ்சேரிலாம் தாண்டதுக்கு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் மாடரேட்டட் டிராஃபிக்லாம் தாண்டி அதுக்கப்புறமா நான் பெட்ரோல் அடிக்கிறேன். ஸோ எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நான் 0 செட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கலாம் இப்போ எவ்வளோ ஓடப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ ஏர் அடிச்சுட்டு நான் கிளம்புறேன், வாங்க. ஸோ காய்ஸ், நான் வந்து நைட்ரஜன் அடிக்கல, நார்மல் ஏர் தான் அடித்தேன். ஸோ வாங்க, ஆக்சுவலாக இங்கே வந்து 4:53 உங்களுக்கு தெரியுதானான்னு தெரில, செகண்டரி கன்சோலில் டைம் இருக்குது 4:53. ட்ரிப்பு வந்து 0 செட் பண்ணிட்டேன். ஸோ வில் ஸ்டார்ட். டேங்க் வந்து ஃபுல்லாக இருக்குது தழும்பு தழும்ப, டேங்கில் வைப்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மடிப்பாக்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் டேங்க் ஃபுல் பண்ணேன் அண்ட் இப்போ வந்து 26 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரீம் டிராஃபிக்கில் ஓட்டினேன். இப்போ வந்து காட்டான் குளத்தூர் தாண்டியிருக்கேன், அதாவது மடிப்பாக்கம்லேருந்து வண்டலூர் வழியாக காட்டான் குளத்தூர் தாண்டி நான் இப்போ ஒரு பெட்ரோல் பங்க்கில் நிற்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 26.2 கிலோமீட்டர் இது வரைக்கும் நான் ஓட்டியிருக்கேன் டேங்க் ஃபுல் பண்ணதுலேருந்து. இப்போ நான் திரும்ப பெட்ரோல் அடிக்க போகிறேன். ஸோ எவ்வளோ லிட்டர்ஸ் பிடிக்குதோ அதை வச்சு தான் நம்ம மைலேஜ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம். இது வரைக்கும் ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 27 KMPL காமிக்குது, இங்கே வந்து 26.2 காமிக்குது. ஸோ இதுவும் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பெட்ரோல் அடித்தா தெரிஞ்சிடும். வாங்க போகலாம். ஆக்சுவலாக ஃபியூயல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கல அந்த கம்பி வரைக்கும் இருந்தது, அந்த பிளேட் வரைக்கும் இருந்தது, இப்போ வந்து உள்ளே இருக்குது. அண்ணா இந்த இது ஃபுல்லாகிற வரைக்கும் போடுங்க, ஆல்ரெடி ஃபுல்லாக தான் இருக்குது, இன்னும் ஃபுல் பண்ணுங்கள் அந்த கம்பி வரைக்கும். அப்படியே 1 லிட்டர் எடுக்கணும். ஆக்சுவலாக நம்ம கணக்கு படி பார்த்தா பொறுமையா பொறுமையா பொறுமையா. ஆ போதும், கரெக்ட். ஸோ எக்ஸாக்டாக வந்து அதே அளவு போட்டாச்சு. எவ்வளோ வந்திருக்குன்னா 1.09. ஸோ 1.09 லிட்டர். ஸோ யாராவது இப்படி டெஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, 85 ருபீஸ்க்கு இருக்குது 1.09 லிட்டர். ஸோ ஆஸ் பர் மைலேஜ் கால்குலேஷன் பார்த்திங்கன்னா 27 KMPL, இது வந்து பார்த்திங்கன்னா 26.3 கிலோமீட்டர். ஸோ ரெண்டுமே வந்து எக்ஸாக்டாக ஒத்து வருது அப்படின்னு தான் சொல்லணும். 1.09 ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டிராஃபிக்லேயும் இந்த வண்டி வந்து 26.3 கிலோமீட்டர் கொடுக்குது. எஸ் ஸோ நான் வந்து இன்னும் உங்களை அக்யூரேட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வர வீடியோவில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம ஹைவேல போய்ட்டு டெஸ்ட் பண்ணலாம். திரும்ப அகைன் நம்ம ஃபில் பண்ணிச்சு, ஹைவேல நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படின்னு இன்னொரு இடத்துல நம்ம ஃபியூயல் ஃபில் பண்ணி நம்ம பார்க்கலாம். வாங்க, இந்த 26, 27 காமிக்குதுல இதோட அக்யூரேட் மைலேஜ் நான் வீடியோவில் போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன மேட்டர்னா இது வரைக்கும் நான் 6th கியரை யூஸ் பண்ணல. ஸோ 5th கியர் வரைக்கும் தான் யூஸ் பண்ணேன், அது வரைக்கும் கிடச்ச மைலேஜ் தான் அது. கண்டிப்பாக போகும்போது நம்ம ஹைவேல 6th கியர் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா 100க்கு மேலே தான் நான் 6th கியர் யூஸ் பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா பிலோ 100 6th கியர் போட்டால் நல்லாவே தெரியுது, கியர் இடிக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இன்ஜினோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது.
இப்போ ஃபிஃப்த் கியரில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் ஃபிஃப்த் கியரில் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அதனால் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிக்கு மேலே நான் சிக்ஸ்த் கியர் போட்டால் தான் எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சிக்ஸ்த் கியரில் நான் போயிட்டு அதாவது டாப் ஸ்பீடு க்ரூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே ரைட். ஸோ ஃபஸ்ட்டு டோல் வண்டலூருக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டோல் தாண்டி இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ காய்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கேருந்து இப்போ நான் நிற்கிற இடத்துலேருந்து விழுப்புரம் 18 கிலோமீட்டர். ஸோ திண்டிவனம்லாம் தாண்டி விழுப்புரம் கிட்டத்தட்ட வந்துவிட்டோம். எவ்வளோ தூரம் ஓடிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 133.1 கிலோமீட்டர் ஓடிருக்கு. ஆவரேஜ் ஃபியூல் கன்செப்ஷன் இதில் எவ்வளோ காமிக்குதுன்னா 30 KMPL காமிக்குது. பட் நம்ம இப்போ போயிட்டு அடிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ண சிட்டி டிராஃபிக் டெஸ்ட் பார்த்தாச்சு, அடுத்து வந்து இப்போ ஹைவே டெஸ்ட். இப்போ நம்ம எவ்வளோ ஃபில் ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் அதுபடி உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம போயிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு ஹெச்பியில் போட்டேன், அதுக்கப்புறம் பாரத்தில் போட்டேன், திரும்ப ஹெச்பியில் போகிறேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடாதீங்க. பட் எனக்கு வந்து சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, அதனால் நான் அப்படி போடுறேன். சரி வாங்க பார்க்கலாம். ஆனால் டேங்க் ஃபுல் பண்ணோம், பார்த்து ஃபுல் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த கம்பி வரைக்கும் போடுங்க. ஆல்ரெடி பாதி முக்கால் டேங்க் இருக்குது, கம்பி வரைக்கும் போடுங்க. இந்த கம்பி வரைக்கும் இந்த கம்பிக்கு மேலே வர வரைக்கும் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். டேங்க் ஃபுல் பண்ணாலும் இன்னும் போடுங்க 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 இன்னும் போடுங்க இன்னும் போடுங்க இன்னும் போடுங்க. ஆ ஓகே ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா கரெக்ட். அமௌண்ட் ரன் பண்ணிடலாம். 300 கிட்டாரு நானா? இல்லை இல்லை காடு தான் இருங்க, போடாதீங்க. ஸோ ரைட், கரெக்டாக அதே அளவு போட்டாச்சு. 274 ரூபா 3.46 லிட்டர். ஸோ நான் இதை கனெக்ட் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து. அதோ வீடியோவில் வருதில்ல. ஸோ இதுதான் வந்து பைபாஸில் இருக்க மைலேஜ்.